இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாகியலட்சுமி இப்போ வந்து அவங்க வாழ்க்கையிலே வந்து பெஸ்ட்டான முடிவாக ஒன்று எடுத்து போகிறது வந்து இந்த கோபியை விட்டு விலகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து கூட இருந்து இப்படியா சரி கட்டிடலாம் இந்த வயசுக்கு மேலே வேணாம் அப்போ குழந்தைங்க தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னு எல்லா விதமான வார்த்தைகளும் பேசலாம் ஆனால் போகிறது அவங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை இன்றைக்கு வரைக்கும் வாழவே இல்லைங்கிறதான் உண்மை பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பதினெட்டு பத்தம் வயசுல உங்களுக்கு கல்யாணம் அடைஞ்சு நினைக்கிறேன் சோ அப்போ ஸ்கூல் மூலம் முடிச்சிருப்பாங்க ஸ்கூல் நல்லபடியாக படிச்சு முடிச்ச உடனே அவங்க அப்பா வந்து இந்த இறந்துடுறாரு இல்லை வந்து அவங்க அப்பா வந்து இவங்க தன்னுடைய ஃப்ரெண்டோட பையனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லிடுறாரு ஸோ வந்து கரெக்டாக இவரையும் கல்யாணம் பண்ணியாச்சு அன்னையிலேருந்து இவங்க சொன்னாங்களே ஏதாவது முதல் நாள் கல்யாணம் முடிஞ்சு வந்தபோது அந்த ஓடின ராஜா சார் பாட்டு கூட வந்து ரசிக ரசனையோட நான் பார்க்கல வெறுப்பாக தான் பார்த்தாருன்ட்டு அங்கே ஆரம்பிச்சு முப்பது வருஷம் அது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லை மூணு குழந்தை மூணு குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கி வயசானவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு எல்லா விதமான பிரச்சனையும் தாங்கி கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஜடமாக மட்டும்தான் இருந்திருக்காங்களே தவிர வாழ்கிறது வாழ்க்கையை சரி பிறந்துட்டோம் சாகிற வரைக்கும் உயிரோடு இருப்போங்கிறது வேறு வாழ்கிறோங்கிறது வேறு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வந்து சர்வைவல் இஸ் டிஃப்ரெண்ட் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இவங்க வந்து வாழ்க்கையை வந்து லிவ்வே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த இடத்துல இவங்க எடுத்த முடிவு சரியான முடிவு ஆனால் இதை கண்டிப்பாக ஈஸ்வரி கேவலமாக பேசுவாங்க அதுவும் பாக்கியா வந்து விவாகரத்தே வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இனியால் வந்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை ஒரு பிள்ளைய கூட முக்கியம் இல்லைன்ட்டல அப்படின்னு ஏதோ இனியா வந்து அவங்க அம்மாவுக்காக உயிரை கொடுத்துட்டு இருந்த மாதிரி அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இல்லை அமைதியாக எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி உனக்கு விருப்பம்னா நீ என் வா இல்லைன்னா உங்கள் அப்பா கூட இரு நான் உனக்கு வேணா சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பு உனக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கியா பேச அதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது வீட்டுக்குள்ளார யார் யார் பாக்கியா பக்கம் நிப்பா நினைக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஸோ எடுத்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து அண்ணங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேரத்தை